வணக்கம் நேயர்களே, காலை வணக்கத்தோடு நாடுமிடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளின் பல முக்கிய செய்திகள் குறித்து பேசவிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நம்மோடு பேச கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு மனுஷ்யபுத்திரன். வணக்கம். இன்னைக்கு முதல் செய்தியா, அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல 13,000 கட்டணம் வசூலிக்கிறதுக்கு பதிலா தமிழகத்துல சில அரசு கல்லூரிகள்ல 5 லட்சம் வரைக்கும் கட்டணம் கேட்கிறதா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இது தொடர்பா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், செய்வாரா முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க, உங்களோட பார்வை என்ன? அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகள், அரசு பள்ளி மாணவர்கள், இவர்கள் எல்லோருமே பல விதங்களில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள்தான். ஒன்று, அரசு பள்ளிகளை தேடிச் செல்கிறார்கள், இல்லாவிட்டால் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அதனுடைய அடிப்படை என்பதே குறைவான கல்வி கட்டணம் என்பதுதான். இப்பொழுது நீங்கள் நிறைய பார்த்தீர்கள் என்றால், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் படிக்க முடியும், அவர்கள் தான் மருத்துவர்களாக முடியும், சமூகத்தில் மிகவும் ஒரு வலிமையான நிலையில் இருக்கவர்கள் தான் மருத்துவ படிப்பிற்கு செல்ல முடியும் என்பதை தகர்த்து, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எந்த ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த, பொருளாதார ரீதியாக வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட மருத்துவர்கள் ஆக முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கியது என்பது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில், இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சில கல்லூரிகளில் இவ்வளவு தூரம் கட்டண உயர்வு என்பது, அதாவது நீங்கள் ஒரு 13,000 ரூபாய் கொடுத்து படித்துக் கொண்டிருந்த அந்த கல்லூரிகளில் 5.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால், இன்னொரு விதத்தில் இந்த மாணவர்களுக்கான அந்த கல்வி வாய்ப்பை மறுக்கிற ஒரு விஷயம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், இது போன்ற தடைகளின் மூலமாக, இப்போ நீங்க இன்னொரு விஷயத்தை கூட இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது திமுக ஒரு கோரிக்கையை வைக்கிறது. என்ன கோரிக்கை என்று சொன்னால், அவர்களுக்கான, அவர் தனியார் கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த கல்வி செலவை திமுகவே ஏற்கும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டவுடன் தான் அவசர அவசரமாக தமிழக அரசு, இல்லை இல்லை நாங்கள் தமிழக அரசை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் இதற்கு இடையில் என்ன நடந்தது என்று பார்த்தால், இந்த அரசு பள்ளிகளில் படித்து அந்த கோட்டாவில் இடம் கிடைத்த பலர் கவுன்சிலிங்கின் போது, தாம் அரசு இந்த தனியார் கல்லூரிகளில் இவ்வளவு தூரம் நாம் செலவழிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் தங்களுக்கு கிடைத்த இடத்தை மறுத்து விட்டு வந்த ஒரு அவலத்தையும் நாம் பார்த்தோம். இரண்டாயிரம் அரசு அறிவிப்பில் இருந்த அந்த தாமதம் என்பது, இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் உடனடியாக திமுக தலைவர் அவர்கள் இதை அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் தான் இவர்களும் உடனே அவசர அவசரமாக அறிவிக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களில் தனியார் கல்லூரிகள் இடம் கிடைக்கக்கூடியவர்கள், வறிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூக பின்புலத்திலிருந்து, பிற்படுத்தப்பட்ட சமூக பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் என்பது அரசுக்கு தெரியாதா? அப்படி என்றால் இதை எந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார்கள், ஒரு ஒரு இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிறார்கள், ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், அது யாருக்கு அந்த பயன் போய் கிடைக்க வேண்டுமோ அது அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது அரசினுடைய பொறுப்பு. இதே விஷயத்தை இதில் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தனியார் கல்லூரிகளை விடுங்கள், அரசு கல்லூரிகளிலேயே இந்த அளவிற்கு கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டால் அவர்கள் எப்படி படிப்பார்கள், எப்படி அவர்களுக்கு அதை இடம் கிடைத்த மாணவர்கள் அதை கட்ட முடியும்? அப்படி என்று சொன்னால், அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழலில், பொருளாதாரம் காரணமாக ஒருத்தருடைய கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவு போராட்டங்களை செய்கிறோம். நீண்ட காலமாக நாம் முன்னெடுத்த சமூக நீதி என்பதும் அதன் அடிப்படையில் தான். அப்படி இருக்கிற போது இந்த கட்டணங்களை உடனடியாக ரத்து செய்து ஒரு நாமினல் ஃபீ என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டணத்தை கொண்டு வர வேண்டும் என திமுக தலைவர்கள் வேண்டுவது என்பது, நிச்சயமாக அது இந்த மாணவர்களுடைய கண்ணீரையும் அவலத்தையும் புரிந்து கொண்டு
திமுக தலைவர் எடுக்கிற ஒரு கோரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா முதலமைச்சர், நான் ஒரு அரசு பள்ளியில படிச்சனால எனக்கு அரசு பள்ளி மாணவர்களோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த விவசாயி அப்படிங்கிறனால விவசாயிகளோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த விஷயத்திலையும் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுது, முதலமைச்சரால் தான் இத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் சேர்ந்தாங்க அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முறைகேடுகளும் குளறுபடிகளும் இது மாதிரியான பெரிய குற்றச்சாட்டுகளும் எழுது. அப்போ ஒரு வெறும் வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தான் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானிய நான் பார்க்கும்போது எழுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பறிகொடுத்து விட்டு, இந்த நீட் மூலமாக இன்றைக்கு தமிழக மாணவர்கள் தான் 85% இடங்களில் மருத்துவக் கல்லூரிகளில் நிரப்பி வந்தார்கள். அப்படி இருக்கிற போது அதில் கணிசமாக அரசு பள்ளி மாணவர்கள் இருந்தார்கள். நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் தான் பெரும்பாலும் இதில் இருந்தார்கள். இப்பொழுது நீட் வந்த பிறகு கணிசமான இடங்கள் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு, பிற மொழிகளைச் சேர்ந்தவர்களுக்கு போய் சென்று சேர்கின்றன. எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிற மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிற்கு இந்த 3-4 வருடங்களில் அதிகரித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் நீட் தேர்வின் மூலமாக ஒரு மாணவர் படித்து தன்னுடைய கல்வியின் அடிப்படையில் படித்து இந்த இடங்களை பெறவே முடியாது, போட்டி போடவே முடியாது என்கிற ஒரு நிலையை இங்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீட் தேர்வை விட்டு கொடுத்ததில், அவர்கள் அந்த மசோதாவை திருப்பி கொடுத்ததை கூட மூடி மறைத்ததில் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். அதோடு மட்டுமல்ல, நாங்கள் நீட் தேர்வுக்கு தயார் செய்கிறோம் என்கிற பெயரில் அரசு கோச்சிங் சென்டர்களை ஆரம்பித்தார்கள். அந்த கோச்சிங் சென்டர்களில் படித்த ஒரு மாணவர் கூட தேர்ச்சி பெறுவது கிடையாது. அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க பொறுப்பற்ற வகையிலும் பொய்யான வகையிலும் இவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி விவகாரங்களில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 7.5% இடஒதுக்கீடு, அதுவும் நீதிபதி கலையரசன் அவர்கள் 10% இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சொன்ன போது அதையும் குறைத்து 7.5% இடஒதுக்கீடாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு அலையின் காரணமாக அப்படி பார்க்கிற போது இதில் சாதனை என்பது எங்கே வந்தது? இது உண்மையிலேயே ஒரு சின்ன காயத்திற்கு மருந்து போடுகிற ஒரு முயற்சியை தவிர அந்த காயத்தை ஆற்றுகிற, அதை நிவர்த்தி செய்கிற ஒரு விஷயம் அல்ல. ஆனால் எதை எடுத்தாலும் விளம்பரம். அரியர் மாணவர்கள் இந்த கொரோனா டைம்ல தேர்ச்சி போடுற அது விளம்பரம். சென்னையில வந்து வெள்ளமே வராம, மழையே பெய்யாம, இது போதுமான அளவு மழையே பெய்யாம இருந்தா கூட எங்களுடைய தடுப்பு முயற்சியினாலதான் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம். இவங்க எல்லாம் கடந்த காலத்துல என்ன செய்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, திடீர்னு இப்ப 2000 கிளினிக்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாங்க வந்துட்டு. ஏன்னா ஒரு சிறிய கிளினிக்ல ஏன் இந்த 4.5 வருஷமா இவங்க எங்க போனாங்க? அப்ப இந்த மருத்துவ கிளினிக் எல்லாம் வந்து தேவைப்படலையா? கொரோனா டைம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் அதுக்கு ரொம்ப லேட்டா ஃபீவர் கிளினிக் ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் அது கூட கிடையாது. கொரோனாவுக்கு மருத்துவ தேவைகள்ல இந்த ஃபீவர் கிளினிக்ங்கிறது மிக முதன்மையான தேவையா இருந்தது. உச்சக்கட்டத்தில் இருந்த டைம்ல கூட நாங்கெல்லாம் கோரிக்கை வைத்தோம். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதை பற்றி கூறினார், தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பரவலாக பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள், மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மத்திய அரசிடமிருந்து கோரி பெறுங்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக வைத்த போது கூட போதுமான பரிசோதனைகள் செய்யப்படவில்லை, போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை. நீங்கள் பல மாவட்டங்களில் இதுதான் அவள் இந்த அவலத்தை தான் நாம் பார்த்தோம். கொரோனா மிகப்பெரிய அளவுக்கு பெருகியதற்கு அது ஒரு காரணம். மிக குறைவான அளவுக்கு தான் கொரோனா அந்த சென்டர்ஸ், அந்த அவர்களை பாதுகாக்கக்கூடிய வைக்கக்கூடிய இடங்களும் இருந்தன. இவ்வளவையும் இவர்கள் அலட்சியம் செய்துவிட்டு இப்பொழுது தேர்தல் வருவதற்கு 4-5 மாதங்கள் இருக்கிற போது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கிளினிக்ஸ் ஆரம்பிக்கிறோம், எல்லா இடத்துலையும் 2000 கிளினிக் ஆரம்பிக்கிறோம், உடனடியாக ஆரம்பிக்கிறோம்னா வெறுமனே தேர்தல் பிரச்சாரத்திற்காக. நிச்சயமா தேர்தல் வரும்போது இது மாதிரியான பல திட்டங்களை அதிமுக அரசு அறிவிக்கிறத பாக்குறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது கூட 110 விதியின் கீழே பல திட்டங்கள் அறிவிக்கப்படும், ஆனா எதுவுமே செயல்பாட்டுக்கு வராது அப்படிங்கறதையும் பாக்குறோம் இல்லையா? ஒரு 5% திட்டங்கள் கூட நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 110 விதியின் கீழ் ஜெயலலிதா ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் 5% திட்டங்கள் கூட நடைமுறைக்கு வரவில்லை. எலெக்ஷனுக்காக மட்டுமே செய்யப்படுகிற ஒரு பொய் பிரச்சாரம் இந்த திட்டங்கள் என்றால், இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிற போது
அதற்கான எந்த விதமான நிதி ஒதுக்கீடு எப்படி செய்யப்படுகிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் மக்களுக்கு எந்த விஷயமும் சொல்வது கிடையாது. சட்டசபை நடப்பதே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் வந்து இது தொடர்பான வெள்ளை அறிக்கையை கேட்டால் அதை கிண்டல் செய்வது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதற்காக இந்த 110 விதியின் கீழ் அறிவிப்பது என்று கேட்டால் எந்த விதமான விவாதங்களும் இல்லாமல், அதாவது ஏன்னா நீங்க 110 விதியின் கீழே நீங்க வந்து ஒண்ணு அறிவிச்சீங்கன்னா விவாதமே இருக்காது சட்டசபையில. அப்ப அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்ட மேடை போல சட்டசபையை ஆக்கி வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வரிசையில் தான் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சாதனைகள் இப்பொழுது இவர்கள் ஒவ்வொன்றிலும் இவர்கள். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முதலிடத்துல இருக்கு, தமிழ்நாடு சிறந்த மாநிலமா திகழுது அப்படின்னு ஒரு பத்திரிகை சொன்ன சர்வையை தூக்கிட்டு அலைகிறாங்க வந்து. ஆனா தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம் என்பது என்ன? தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது, மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் கூட பெரிய அளவுக்கு சீர்குலைந்து போயிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது, ஒரு சின்ன மலைக்கே சென்னை வந்து மூழ்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவ்வளவு இருக்கிறப்ப எந்த விதத்தில் தமிழகம் இவ்வளவு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எல்லாத்தையும் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்ல மக்கள் சாட்டாமா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து எலெக்ஷன் டைம்ல தங்களுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, ஏன் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஊடக வலிமையின் காரணமாக, ஊடக நெட்வொர்க் காரணமாக வைத்து கொண்டு எதை வேண்டுமானாலும் கட்டமைக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இருக்கிறது. தமிழகம் சிறந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்று தினம் அவங்க எனக்கு பட்டம் கொடுத்தாங்க இவங்க எனக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, தமிழகம் தொழில் தொடங்குவதற்கு லாயக்கே இல்லாத மாநிலம் என்றும் ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லியது, அந்த தகவலும் வந்தது இல்லையா? விவசாயத்தில் மிக மோசமான நிலையில் தமிழகம் இருக்கிறது என்று சென்ற ஆண்டில் ஒரு ஆய்வு அறிக்கை வந்தது, அது வந்து யார் கொடுத்தது? பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூட மத்திய அரசே கொடுத்த ஆய்வறிக்கைகளை சுட்டி காட்டுகின்றன. இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசே கொடுத்த ஆய்வறிக்கைகள். அப்படி இருக்கிற போது சில தனியார் நிறுவனங்களிடம் இது போன்ற போலி சர்டிபிகேட்டுகளை வாங்கி கொண்டு அதை ஊடக வழிமையால் தினமும் ஊடகங்கள் அதை நீங்கள் விவாதிப்பதை பார்க்கலாம். எடப்பாடி எப்படி சாதித்தார், எப்படி வென்றார், இந்த அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்ததனுடைய வந்து ஒரு பெரிய திட்டங்கள் என்ன என்றெல்லாம் நடைமுறையில் என்ன நடந்தது, கிட்டத்தட்ட பிரதமர் மோடியோட விளம்பர யுக்தி மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது நான் நம்ம நிகழ்ச்சியிலேயே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன், இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இது மீடியா மேனேஜ்மெண்ட், பிஆர் மேனேஜ்மெண்ட், இதுதான் இங்க தொடர்ந்து நடக்குது. அப்ப அதற்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் முழுக்க இவர்கள் கையில் இருப்பதனால் இந்த பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள். திடீர்னு அவர் ஒரு இரும்பு மனிதர்னு கட்டமைப்பாங்க. அந்த இரும்பு மனிதர் உறுதியாக இந்த தமிழ்நாட்டிற்காக செய்தது என்பது என்ன? தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமையாவது அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறாரா? எந்த உரிமைக்காவது அவர் போராடி வாங்கி இருக்கிறாரா? இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு காட்டுகிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுகிற ஒரு முதலமைச்சராகத்தானே அவர் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த இரும்பு மனிதர் என்பதனுடைய அர்த்தம் என்பது என்ன? நாற்காலியை கெட்டியாக பல்வேறு குறுக்கு வழிகளில் இருக பிடித்துக் கொண்டிருப்பதுதான் ஒரு இரும்பு மனிதனுடைய அளவுகோலா? அதே மாதிரிதான் இந்த தொழில் வளர்ச்சி அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஃபேக்சுவலா நீங்க பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு புயல் அடிச்சு 5 நாள் ஆக போகுது, இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சூர் போன்ற பகுதிகளில் தண்ணி வடியாம தேங்கி இருக்கு, மக்களுடைய அவலக்கதைகளை தொடர்ந்து கேட்கிறோம். ஆனா நாங்க எல்லாம் சிறப்பா பண்ணிட்டோம், அதிகாரிகள் சிறப்பா பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சாரத்தை டெய்லி பண்றாங்க, ஆனா நியூஸ்ல வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அப்போ அப்பாவி மக்களை இப்படி சொல்லி ஏமாற்றி விடலாம் என்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை. எடப்பாடி 4 வருடம் ஆட்சி செய்து விட்டார் என்பதே இங்கு ஒரு பெரிய சாதனையாக காட்டப்படுகிறது. ஆட்சியில் அவர் என்ன செய்தார், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பேண்டமிக், இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் கூட இந்த அரசிடமிருந்து கிடைக்கவில்லையே, ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட, ஒரு மருத்துவ பாதுகாப்பு கூட கிடைக்கவில்லையே. பொறுப்பற்ற பேச்சு, அராஜகம், எதிர்கட்சிகளின் மீதான ஒடுக்குமுறை, வரலாறு காணாத ஊழல், இதை தவிர இந்த ஆட்சியில் என்ன இருந்தது என்பதை மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் நெஞ்சை தொட்டு பார்த்து கேட்டுக்கொள்ளட்டும். நிச்சயமா, இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிடையாது, மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னீங்க. இன்னொரு அடுத்த செய்தி, டெல்லியில விவசாயிகளோட போராட்டம் அப்படிங்கிறது மிக தீவிரமாயிட்டு இருக்கு. 5 மாநிலங்கள்ல இருந்து விவசாயிகள் பெருமளவுல கூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு அவங்க கூட இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க இரும்பு மனிதர் மாதிரி டெல்லியில ஒரு இரும்பு மனிதர் இருக்காரு, அவர் இரும்பு பேரிகேடுகளை போட்டு விவசாயிகளை தடுத்து வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க, உங்களோட பார்வை? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல மோடி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முழக்கமா என்ன இருந்துச்சுன்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்பதுதான்.
ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய உண்மையான முழக்கம் என்பது ஜெய் ஸ்ரீராம் என்பதும் ஜெய் கார்ப்பரேட் என்பதும் தான். கார்ப்பரேட்டுகளுக்கும் மதவாத அரசியலுக்கும் தான் அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். விவசாயிகளின் மீது மிக கடுமையான ஒடுக்குமுறை இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. எப்படி அந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக டெல்லியில் போராடியவர்கள் மீது ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டதோ அதே போன்ற ஒரு வன்முறை இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்த முன்வருவதாக சொல்கிறார். ஆனால் விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால் முன் நிபந்தனைகள் அற்ற பேச்சுவார்த்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய மைதானத்தில் இன்றைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூட அது தொடர்பான ஒரு கடிதத்தை கூட அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு சிறிய மைதானத்தில் போய் கூடுங்கள் என்று சொன்னால் விவசாயிகள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். ஏன் அவர்களை ராம்லீலா மைதான் போன்ற ஒரு இடத்தில் நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள், என்ன காரணம் அப்படி என்றால் இவ்வளவு? அதனால்தான் அங்கு விவசாயிகள் வர மறுக்கிறார்கள். இன்னொரு புறம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பல மாநிலங்களில் 5 மாநிலங்களில் இருந்து டெல்லியினுடைய எல்லைப்புறங்களில் குவிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது என்ன என்ன விக்னேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு எதிரான இந்த மசோதாக்கள் வராத, இந்த வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்படாத ஒரு காலத்தில் கடன் தள்ளுபடிக்காக தமிழகத்தில் இருந்து ஐயா கண்ணு அவர் விவசாய ஒரு சிறிய விவசாய போராட்டத்தை தொடர்ந்து டெல்லியில் போய் நடத்தி கொண்டிருந்தார். அப்படி நடத்தி கொண்டிருந்த போது நானே போய் டெல்லியில் அவர்கள் எல்லாம் போய் சந்தித்து விட்டு வந்தேன். ஆனால் இந்த எலிக்கறி சாப்பிடுவது, நிர்வாணமாக ஓடுவது போன்ற சில சங்கடமான விவசாயிகளை குச்சைப்படுத்துகிற போராட்டங்களை கூட அவர் செய்தார். ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது ஐயா கண்ணு போன்றவர்கள் எங்கே போனார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அப்படி என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே அன்றைக்கு நடத்திய போராட்டத்தினுடைய அர்த்தம் என்பது என்ன? எங்கள் ஊரை சேர்ந்த, எங்கள் சொந்த ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி கூட அந்த போராட்டத்தில் அங்கு போய் இறந்து போனார். நான் அந்த போராட்டத்தை மதிக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் செய்தவர்கள் அதற்கு பின் எங்கே போனார்கள்? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விவசாய இயக்கங்கள் எழுச்சி பெற வேண்டும். இது போன்ற தற்காலிகமான சென்சேஷனல் போராட்டங்கள் அதை செய்யக்கூடிய தலைவர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகளுடைய எழுச்சி தமிழ்நாட்டிலும் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த பஞ்சாப் போன்ற மாநிலங்களை பார்க்கிற போது, ஹரியானா போன்ற மாநிலங்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மிக வலுவான விவசாயிகள் இயக்கம் இருந்தன. அன்றைக்கு நாராயணசாமி அவர்கள் தலைமையிலிருந்த விவசாய இயக்கம் எம்ஜிஆர் அரசினுடைய கொடுமைகளை எதிர்த்து மிக கடுமையான போராட்டங்களை நடத்தியது உரிமைகளுக்காக என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி இருந்த ஒரு தமிழகத்தில் இன்றும் கூட விவசாய இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் விவசாயிகளை அவர்கள் பெரிய அளவிற்கு ஒருங்கிணைக்கவில்லை. அப்படி ஒருங்கிணைத்திருந்ததால் நிச்சயமாக இவ்வளவு துணிச்சலாக எடப்பாடி பழனிசாமி இந்த வேளாண் மசோதாக்களை ஆதரித்து பேசியிருக்க முடியாது. விவசாயிகள் சிதறுண்டு கிடக்கிறார்கள், ஒரு பெரிய இயக்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதனால் மத்திய அரசினுடைய இந்த கொடுங்கோன்மை சட்டத்தை எதிர்த்து ஆதரவாக, இந்த கொடுங்கோன்மை சட்டத்திற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து ஒரு ஆதரவை கொடுக்கிறார் இந்த வேளாண் சட்டங்களுக்கு. கேட்டால் நானும் ஒரு விவசாயி என்கிறார். ஒரு விவசாயி செய்யக்கூடிய வேலையா இது? நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் வடநாட்டில் ஏற்பட்டது போன்ற ஒரு வலிமையான விவசாய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். ஐயா கண்ணு போன்றவர்கள் செய்த வெறும் சென்சேஷனல் போராட்டங்கள் அல்ல, மிக அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு போராட்டங்கள் வேண்டும் என்பதை. நிச்சயமா எவ்வளவு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது டெல்லியில நடந்துட்டு இருக்கு, அதுவும் இருட்டடிப்பு செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. நிச்சயமா இல்ல, நீங்க கேட்பது மிக சரியான கேள்வி. தேசிய ஊடகங்களில் நீங்கள் இதை பற்றிய செய்திகள் எல்லாமே முற்றிலுமாக மறைக்கப்படுகின்றன, திட்டமிட்ட வகையில் மறைக்கப்படுகின்றன. ஏனென்றால் நீங்க ஒண்ணு இல்லைங்க, சுஷாந்த் சிங் ஒரு நடிகரோட தற்கொலையை வச்சு நீங்கள் வட இந்திய ஊடகங்கள், முக்கியமாக தேசிய ஊடகங்கள் 3 மாசம் பேசினாங்க. அதை பீகார் தேர்தலில் ஒரு ஆயுதமா பயன்படுத்தணும்னு ஒரு தனி மனிதருடைய ஒரு தற்கொலையை வச்சு அதுல சொல்லப்பட்ட எல்லாமே பொய்ங்கிறது கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை கோடி விவசாயிகளுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல எவ்வளவு பெரிய மௌனம் ஊடகங்கள் நிலவுகிறது என்று சொன்னால், இந்த ஊடகங்கள் யாருக்காக வேலை செய்கின்றன? இது உண்மையிலேயே அரசினுடைய ஊதுகோலாக எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் மாறிவிட்டதா என்கிற அதிர்ச்சி ஏற்படுகிறது. எதிர்கட்சிகள் மட்டும்தான் களத்தில் இருக்கின்றன. இன்றைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இன்று ஒரு கண்டன குரலை எழுப்புகிறார்கள். நாம் தான் இந்த ஊடகங்களில் இதை பற்றி இவ்வளவு ஆவேசமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த ஊடகமாவது இதை விவாதிக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். எங்காவது ஒரு தொலைக்காட்சியிலாவது நீங்கள் இதை பற்றிய ஒரு விவாதங்கள் வந்ததா என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இவர்களுக்கான கட்டளைகள் வேற எங்கிருந்தோ வருகின்றன. அப்படி இருக்கிற போது களத்தில் இருக்கக்கூடியவை எதிர்கட்சிகள் தான் என்பது மீண்டும் நிறுவனமாக இருக்கிறது.
ஊடகங்கள் வெறுமனே அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகின்றன என்பது இந்த விஷயத்திலும் நிரூபணமாகி இருக்கிறது. நிச்சயம் நம்ம தொடர்ந்து பேச ஒரு மனுஷபுத்திரன் விடிகளை நோக்கி ஸ்டாலினின் பயணம் இரண்டாவது கட்டமா கனிமொழி எம்பி அவர்கள் இன்று தனது பிரச்சாரத்தை சேலம் எடப்பாடியிலிருந்து தொடங்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சார பயணத்துக்கு பல விதங்கள்ல தமிழக அரசு பல விதங்கள்ல தடை போடுது. 144 தடை உத்தரவு இருக்குன்னு சொல்லி உடனடியாக கைதுகள்லாம் நடக்குது. இந்த நிலையில இரண்டாவது கட்டமாக இந்த பிரச்சாரம் தொடங்கி இருக்கு. கள நிலவரத்துல இந்த பிரச்சாரத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கு உங்களோட பார்வை? நிச்சயமாக இந்த கனிமொழி அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது இந்த அரசிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் யுத்தத்திற்கான ஒரு இன்னொரு அடுத்த கட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுகவின் முன்னணி தலைவர்கள் தமிழகம் முழுக்க இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள், பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தை மிக வெற்றிகரமாக இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செல்லுகிற எல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதே போல இன்று கனிமொழி அவர்கள் தொடங்கக்கூடிய இந்த பயணம் என்பதும் தமிழகத்தினுடைய ஒரு அடுத்த ஒரு வெளிச்சத்தை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைவதற்கான ஒரு புதிய வெளிச்சத்திற்கு பாதை சமைக்கக்கூடிய ஒரு பயணமாக நான் பார்க்கிறேன். இது உண்மையிலேயே இந்த பயணங்கள் என்பது இந்த ஒரு பிரச்சார பயணங்கள் என்பது மக்களுடனான ஒரு மிகப்பெரிய உரையாடலுக்கான, இன்னும் சொல்ல போனால் மக்களோடு மக்களாக திமுக என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தையும் எழுச்சியையும் மக்களிடம் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமா திமுக அப்படின்னாலே பல புதுவிதமான அணுகுமுறைகளை மக்களிடம் கையாள்ற ஒரு இயக்கம், மக்களை சந்திக்கிற நாள்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிற வகையில இந்த பயணமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, கட்டாய மதமாற்ற சட்டத்திற்கு யூபியில ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. உடனடியா அந்த சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கிறத பாக்குறோம். இது எப்படி பாக்குறீங்க? இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது லவ் ஜிஹாத்தின் அடிப்படையில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து, அதாவது ஒரு ஒரு இஸ்லாமியர் ஒருவர் இந்து பெண்களை வந்து, ஒரு திருமணம் செய்து கொண்டாலுமே கூட இது போன்ற ஒரு வகுப்புவாத அமைப்புகள், ஒரு இந்துத்துவ அமைப்புகள் புகார் கொடுக்க முடியும். ஒருவர் வயது வந்த ஒருவர் தன்னுடைய மதத்தை பின்பற்றுவது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அதே போல தன்னுடைய மதத்தை மாற்றிக் கொள்வது என்பதும் நம்முடைய அரசியல் சாசனம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு உரிமை. அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் நிர்பந்திக்கப்பட்டார் என்று நிரூபிக்கப்படாமல் அல்லது அவர் புகார் அளிக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தில் மற்றவர்கள் மூன்றாவது நபர்கள் தலையிட்டு, இல்லை இவர் வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டார் அதனால் மதம் மாறிவிட்டார் என்று சொல்லி அவரை சிறைக்கு அனுப்ப முடியும் அல்லது அவரை மிகப்பெரிய சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு ஆளாக்க முடியும். இது எல்லாமே இன்றைக்கு நடக்க போகிறது. இதனுடைய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் முற்றாக இந்த மதம் கடந்த திருமணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது. இதற்காகத்தான் பல்வேறு விதமான விஷயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே சாதி கடந்த திருமணங்களில் கூட இது போன்ற சில வந்து சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு அப்படி கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அல்லது இது போன்ற சட்டங்கள் ஊபியில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஏற்றப்படுகிற பட்சத்தில் எங்குமே மதம் கடந்த திருமணங்கள் நடைபெற முடியாது என்பது மட்டுமல்ல, திருமணங்களின் மீது வகுப்புவாத அமைப்புகளினுடைய கட்டுப்பாடு அல்லது தனி மனித சுதந்திரம், சிவில் லிபர்டி என்று சொல்லக்கூடிய அந்த தனி மனித சுதந்திரத்தின் மீது வகுப்புவாத அமைப்புகள் முழுமையான கட்டுப்பாட்டை அரசின் மூலமாகவே செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த சட்டம் என்பது மிக மிக ஆபத்தானது, மிக மிக மோசமானது. இது அடிப்படை சிவில் உரிமைகளுக்கு எதிரானது. இன்னொன்று, இந்தியாவில் இப்பொழுது கட்டாய மதமாற்றம் செய்வதற்கான எந்த விதமான ஒரு சூழலும் இங்கு கிடையாது. சில பேர் இப்பொழுது வந்து அம்பேத்கர் கூட தான் அவருடைய இந்து மதத்தை விட்டுவிட்டு புத்த மதத்திற்கு மாறினார். அவருடைய சொந்த தெருவில் எவ்வளவோ பேர் பௌத்தத்திற்கு மாறினார்கள்.
பலர் தங்களுடைய சொந்த மதத்தை விட்டு கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள், இஸ்லாத்திற்கு மாறி இருக்கிறார்கள். ஏன் இவ இப்படியெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இது என்ன மன்னராட்சி காலமா? யாராவது கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்வதற்கு? அப்படி பார்க்கிற போது இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், கலப்பு திருமணம் செய்த பல குடும்பங்களில் அவரவரும் அவரவருடைய நம்பிக்கைகளை பின்பற்றி அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அப்படி அப்படி காட்டிய ஒரு விளம்பரத்தை கூட இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது லவ் ஜிகாத்தை ஆதரிக்குதுன்னு சொல்லி அவர்கள் தடுத்த சம்பவங்கள் எல்லாம் கூட சென்ற மாதத்தில் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் இந்த சட்டம் என்பது தனிமனித உரிமைகளின் மீது தாக்கப்படுகிற, திருமண உரிமைகளின் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தாக்குதலாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேசத்தையே எடுத்துக்கிட்டோம்னா அங்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நடக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அப்படிங்கும் போது அரசு குறிப்பா இந்த மதம் சார்ந்தே தொடர்ந்து சட்டங்களை ஏற்றதும் மக்களை அது தொடர்பாகவே பேச வைக்கிறதும் அப்படிங்கிறது மத்திய அரசும் சரி இது போன்ற மாநில அரசுகளும் சரி இது தொடர்பாகவே பேச வைக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்க? இது ஒரு நல்ல கேள்வி விக்னேஷ். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து தமிழ்நாட்டுல பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, எத்தனையோ மக்களுடைய பிரச்சனைகள், பற்றிய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பாஜக எந்த பிரச்சனையை கையில் எடுக்குது? வேல் யாத்திரை. அதே மாதிரி கேரளாவை நீங்க எடுத்துங்க, அங்க பாத்தீங்கன்னா இது சபரிமலைக்கு போற விஷயத்த இருந்து எடுத்து ஒரு பெரிய அரசியலை உருவாக்குறாங்க. கேரள மக்களுடைய ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைகளையோ பொருளாதார பிரச்சனைகளையோ எடுத்து பாஜக அரசியல் பண்ணதுன்னா இல்ல. இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க காலியை வச்சு அங்க ஒரு அரசியல் வந்துட்டு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமர், இங்க வந்து ஊபில பாத்தீங்கன்னா ராமர். இப்படி எந்த ஸ்டேட்டை நீங்க எடுத்துங்க, அந்த ஸ்டேட்ல எந்த கடவுள் டாமினண்டா இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் உண்டு பண்றது. எங்கேயாவது இவங்க தேசிய அளவிலோ மாநில அளவிலோ மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்களான்னு பாருங்க. அதோட வரிசையில தான் இந்த லவ் ஜிகாத் இருக்கு. லவ் ஜிகாத்ங்கிறது அதான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறாங்க, நிறைய சாதி ரீதியான கொடுமைகள் வந்து அரங்கிறது. இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சுக்கிட்டு இருக்க பத்தி பிரச்சனை கிடையாது. எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஜாதி பிரச்சனையை கையில் எடுக்க முடியும், மத பிரச்சனையை கையில் எடுக்க முடியும், எந்த கடவுளை கையில் எடுத்தா அந்த ஊர்ல வந்து ஒரு சென்சேஷன்ல கிரியேட் பண்ண முடியும். இதை தவிர பாஜகவுக்கு எந்த அரசியலுமே கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சியே அல்ல, பாஜகவே ஒரு அரசியல் கட்சி என்று சொல்றதே அபத்தம். அது வெறுமனே வகுப்புவாத உணர்வுகளில் குளிர்காய்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமா நிகழ்ச்சியில வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. நேர்களே மீண்டும் ஒரு நாடு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.